ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் எந்த மூன்று அணிகள் வந்து கோப்பையை வெல்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரானது இந்த மார்ச் மாதம் 23rd வந்து தொடங்க இருக்கு. இது முதல் போட்டியில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வந்து மோதுறாங்க. எப்போதும் போல இந்த வருட ஐபிஎலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐபிஎல்ல குறிப்பிட்ட ஒரு மூன்று அணிகளுக்கு தான் வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அணி அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல் எந்த அணி அப்படின்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப். இதுல தொடக்க ஆட்டக்காரர்களா கேஎல் ராகுல் மற்றும் கிறிஸ் கெயில் இவங்க இரண்டு பேரும் நல்ல ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட அவங்க டீம்ல மிடில் ஆர்டர் வந்து ரொம்பவே சொதப்பி வந்துட்டு இருக்காங்க. கடந்த சீசன்ல இவங்களோட ஆரம்பம் ரொம்பவே நல்லா அமைஞ்சாலும் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து தோல்வி சந்திச்சதுனால பிளே ஆஃப் குள்ள நுழைய முடியாம போச்சு. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட பந்து வீச்சாளர்கள் மற்றும் மிடில் ஆர்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான். அதுலேயும் அவங்க டீம் மிடில் ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க மாற்றத்தை ஏற்படுத்தல அப்படின்னா இந்த வருஷமும் கண்டிப்பா அவங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். கடந்த ஆண்டு அவங்க வந்து ஓரளவு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாலும் கூட இந்த ஆண்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அணியின் நட்சத்திர வீரர்களான ஜோஸ் பட்லர், பென் ஸ்டோக்ஸ், ஸ்டீவ் ஸ்மித் இவங்களை நம்பிதான் அந்த அணி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா உலக கோப்பைக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான மூன்று வீரர்கள் வந்து ஐபிஎல் பாதி தொடருக்கு பிறகு அவங்க வந்து சொந்த நாட்டுக்கு திரும்பிடுவாங்களாம். இதனால அந்த அணி கடைசி கட்டத்துல தொடர்ந்து தோல்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்குள்ள வர முடியாத நிலை வந்து ஏற்பட்டுரும். இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். கோப்பையை வெல்றதுக்கு அனைத்து தகுதியுமே உள்ள அணியில ஒன்று தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஆனா பாத்தீங்கன்னா முக்கியமான கட்டத்துல சொதப்புறது தான் அவங்களோட பெரிய பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அணியில நட்சத்திர வீரர்களான விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ் இவங்களை நம்பிதான் அந்த அணி வந்து அனைத்து போட்டிகளிலுமே களமிறங்குற சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு. இதை கண்டிப்பா அவங்க மாத்தல அப்படின்னா இந்த வருஷமும் அவங்களுக்கு வந்து கோப்பை ஒரு கனவாகவே போயிடும். அதுதான் உண்மை. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்ல நட்சத்திர வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி கடந்த வருடங்கள்ல செய்யாத தப்ப அவங்க இந்த வருஷம் செய்யாம சிறப்பா விளையாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.